श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्री षोडशायुधस्तोत्रं पञ्चमः श्लोकः। दैत्यदानवमुख्यानां दण्ड्यानां येन दण्डनं हेति दण्डेश दण्डोऽसौ भवतां दण्डयेद्विषः। दण्डयेत् तदा क्रियापदं, दण्डयेत् विधिलिङ् एकवचनं प्रथमपुरुषः, दण्डि कट्टुम् अपि पोटेन्शियल् मूड् अद् दण्डयति लट्लकाररूपं। यारे दण्डिक वेण्डं द्विषः, द्वित् द्विषौ द्विषः शब्दमानद् एनिमि। ஸோ இது த்விதியா வச்சனம், த்விதியா விபக்தி பகுவச்சனம். எதிரிகளை தண்டிக்கட்டும், தண்டையேத். யாருடைய எதிரிகள்? பவதாம், பவதாம்ன்றது பவத் சப்தம், நீங்கள். அதனுடைய ஷஷ்டி பகுவச்சனம் உங்களுடைய, உங்களுடைய எதிரிகளை தண்டிக்கட்டும். யார் தண்டிக்க வேண்டும், எது தண்டிக்க வேண்டும் கேட்டால் தண்டஹா. தண்டஹான்னு சாமான்யமாக சொல்லிச்சு ஒரு தண்டத்துக்கு, ஒரு கொம்பு தடி அதுக்கு பேர். பட் இந்த இடத்துல அது வந்து ஆயுதமாகவே இருக்குது, சக்கர தழவாருக்கு ஒரு ஆயுதமாக இருக்குது தண்டஹா. சக்கர தழவாருக்கு விசேஷம் போடுறார் ஹேதி தண்டேஷ ஹேதி தண்டேஷ ஹேதிஹி தண்டஹா, ஆயுதமாக இருக்கக்கூடிய தண்டம் அதற்கு ஈஷன். ஸோ இந்த தண்டத்தை ஆயுதமாக உடைய அதற்கு தலைவராக இருக்கக்கூடிய சுதர்சன ஆழ்வாருடைய தண்டஹா. அசௌ, அசௌன்றது இந்த அதர் சப்தம் சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட சொல்லச்சு இந்த தண்டமானது உங்களுடைய எதிரிகளை தண்டிக்க வேண்டும். இப்போ அதுக்கு விசேஷம் சொல்லச்சே தான் நம்ம மேற்கூறியபடி இல்லை கீழ்கூறியபடினு சொல்ல முடியும். அந்த முதல் பாதியானது இப்போ அதுக்கு விசேஷணம் மாறுது. தண்டியானாம் தெய்த்ய தானவ முக்கியானாம் ஏன தண்டனம் பவதி அப்படின்னு பவதின்ற நம்ம அதிகாரம் பண்ணிக்கணும். தைத்திய தானவ முக்கியானாம் தண்டியானாம், தண்டியக தண்டியகனா தண்டிக்கப்பட வேண்டியவன். அப்போ தண்டியானாம் அப்படின்னா தண்டிக்கப்பட வேண்டியவர்களுக்கு ஷஷ்டி பகுவச்சனம், இல்லை உடைய இக்கு ரெண்டுத்துக்கும் ஷஷ்டி உபயோகமாகும். யார் அவர்கள்? தைத்திய தானவ முக்கியானாம், தைத்திய தானவேஷு முக்கியாக தேஷாம் அப்படின்னு அது விக்கிர வாக்கியம் சொல்லுவோம். தைத்திய தானவ ரெண்டு பேருமே அசுரர்கள் தான், பட் அவளுடைய வந்த வழி வேறு. திதேகே புத்திராக தைத்தியாக, தனோகோ புத்திராக தானவாகன்னு அவளுக்கு அந்த வித்தியாசம். ஸோ அந்த தைத்தியர் தானவர் இவர்களுக்கு இல்லை இப்படி இந்த வகையில் இருக்கக்கூடிய அசுரர்களுக்கு அவர்களுடைய தண்டனம், தண்டனம்னா சிக்ஷை பண்ணுறது, தண்டிக்கிறது. ஏன, எதனால், எந்த ஆயுதத்தால் நடக்கிறதோ சம்பவதி பவதி. அசௌ ஹேதி தண்டேஷ தண்டஹா, இந்த அதாவது தாத்பரியம்னு கேட்டால் சக்கரத்தவாருடைய தண்டத்தினால்தான் அவளுக்கு தண்டனையானது நடக்கிறது, ஏற்படுறது. அந்த தண்டமானது உங்களுடைய எதிரிகளை தண்டிக்க வேண்டும்னு அர்த்தமாகுது. இப்போது அப்போ அண்மையம் என்னாருதுன்னு கேட்டால் தண்டியானாம் தைத்தியதானம் முக்கியானாம் ஏன தண்டனம் அசௌ ஹேதி தண்டேஷ தண்டஹா பவதாம் த்விஷஹ தண்டயேத் அப்படின்னு அண்மையமாகுது. இப்போது தண்டிக்கப்பட வேண்டியவர்களுடைய இல்லை அவர்களுக்கு யார் அவர்கள்? தைத்திய தானவ முக்கியானாம், தைத்திய தானவேஷு முக்கியாக தேஷாம் சொன்னோம். அந்த தைத்திய தானவர்கள் அந்த அசுரர்களுக்கு ஏன, ஏன்னா எத் சப்தம், யஹவ் யவ் ஏன் போகும் அது, ஏனா எதனால், எந்த ஆயுதத்தால் தண்டனம், தண்டனையானது சிக்ஷையானது நடக்கின்றதோ அசௌ இந்த ஹேதி தண்டேஷ தண்டஹா. சுதர்ஷனாழ்வார்க்கு ஹேதி தண்டேஷான்னு பேர். ஹேதி தண்டேஷ தண்டா பவதாம் உங்களுடைய த்விஷஹா பகைவர்களை அழிக்கட்டும், தண்டிக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம் மாறுது. இந்த இடத்துல அந்த தண்ட சப்தத்தை வச்சுட்டு சுவாமி வந்து அழகாக சப்தாலங்காரம் கொடுத்துருக்கார். ஸோ தைத்திய தானவ முக்கியானாம் தண்டியானாம் ஏன தண்டனம் ஹேதி தண்டேஷ தண்டோசோ பவதாம் தண்டையே துஷகான்னு அஞ்சு வாட்டி அந்த தண்ட சப்தத்தை அழகாக பிரயோகப்படுத்தியிருக்கார். இதுதான் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் மாறுது. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.